நம்ம தமிழக அரசு தொழில் முனைவர்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் இதை சிறப்பான முறையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போ எங்களுக்கு பல டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி தொழில் தொடங்கிறதுக்கு எங்களுக்கு அதுக்கு லேட் ஆகாமல் இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல இதை கொண்டு வந்து சேர்த்து அந்த முயற்சியை சிறப்பான முறையில் இன்றைய நிகழ்ச்சி அமைச்சு கொடுத்துருக்குது. தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோம். நன்றி, வணக்கம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இது நீண்ட நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு அது சிறப்பான முறையில் அது செயல்படும் போது தொழில் முனைவர்களுக்கு வந்து பல சங்கடங்கள் தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் காலவிரயம் அப்படிங்கிறதும் இதில் தவிர்க்கப்படும். ஏன்னா பெரும் முதலீடுகள் இதில் நம்ம வந்து முதலீடு செஞ்சு நம்ம அந்த தொழிலை தொடங்கும் போது இதுலேயே காலவரையை ஏற்படும் போது நம்மளுடைய முதலீடுகளும் அதனால் அதுக்கு வாங்கக்கூடிய கடன் அதுக்கு உண்டான வட்டி உயர்றது இதெல்லாம் தவிர்க்கப்படும் போது தொழில் முனைவருக்கு இது ரொம்ப சாதகமாக அமையும். ஸோ அந்த முயற்சியை வந்து இப்போது தமிழக அரசு எடுத்திருக்கிறதுனால இது எங்களை மாதிரி பெரும் தொழில் இப்போ புதுசாக தொடங்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இது உதவியாக இருக்கும்னு நாங்கள் தேங்க்யூ. இல்லை, இப்போ உதவிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா பேசிக்காக நமக்கு வந்து இந்த எங்கெல்லாம் நமக்கு தாமதங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த தாமதங்கள் ஏற்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாக்கா ஒரு தொழில் தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லைசன்சஸ் நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல தான் அதிக நாட்கள் எடுக்கப்படுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள உள்ள அந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறதுனால அடுத்தது ஏதாவது ஒன்று தேவை இருந்தாலுமே கூட அவங்களுக்கு அதில் ஒரு குறி இருந்தாலும் அது எங்ககிட்ட எங்களுக்கு அது வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்து அதில் இன்னும் ஒரு குறி அப்படிங்கிறதே வந்து ஒரு மாதம் ஒரு 2 மாதம் கழித்து தான் வந்து அந்த குறியே எங்களுக்கு வந்து சேரும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இப்போது இன்னைக்கு அவர் அதை டிஜிட்டல் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது யாரும் நம்ம இதுக்காக காலவரையும் செய்ய வேண்டிய அவசியங்கள் கிடையாது. டிஜிட்டலாக உட்காந்த இடத்துலையும் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை நாமளும் உடனுக்குடனே கொடுக்கும்போது அந்த ஃபைல் உடனடியாக அதில் உள்ள குறைகள் சரி செய்யப்பட்டு அதுக்கு தேவையானதை வந்து அவங்களாலையும் முடிவெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு சிறப்பான ஒரு செயல் திட்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம்.